காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கல்குவாரி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், இந்த இடிபாடுகளில் மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் மாட்டிக்கொண்டார்கள்? அவர்கள் முழுமையாக மீட்கப்பட்டு விட்டார்களா? தற்போதைய நிலவரம் என்ன சூரியராஜன்? கண்டிப்பாக, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே இருக்கக்கூடிய மதுரு கிராமத்தில் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்குவாரியில் தான் வந்து இன்று தினத்தில் வந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேலை பணியில் இருந்த ஒரு கட்டிட ஒரு இந்த ஊழியர் வந்து இறந்திருக்காங்க. மேலும் பலர் வந்து இந்த பகுதியில் வந்து சிக்கிரதா சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுறாங்க. இந்த விபத்து நடந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் இந்த ரெண்டு மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து அந்த விபத்து சிக்கக்கூடிய மக்களை வந்து மீட்பு பணி வந்து தொடர்ந்து ஈடுபட்டுறாங்க. மேலும் இந்த பகுதியில் வந்து இந்த மதுரு கிராம மக்களுக்காக பேசுவோம் சார். இந்த பகுதியில் வந்து இந்த எத்தனை வருஷமா இந்த கல்குவாரி இங்கே வருது? இந்த கல்குவாரியில் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் சந்திச்சுறீங்க சார்? 15 வருஷமாக இது கல்குவாரி நடந்துன்னு இருக்கேன். இது வந்து 200 அடி போட வேண்டியது 1000 அடி போட்டிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனை வந்து ரெகுலராக வந்து வருஷம் இந்த பிரச்சனை வந்துருக்கு. இப்போ வந்து இப்போ மூணு பேர் மாட்டினாங்க. அது உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அந்த மூணு பேரில் வந்து ஒருத்தங்க டெத் ஆகிட்டாங்க, 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்போ எப்படியும் ஒரு 20 பேருக்கு அதில் மாட்டின்னு இருக்காங்க. 10 பேர் சொல்கிறாங்க மாட்டின்னு இருக்காங்க. புக்லைன் வந்து அது எடுத்துன்னு இருக்காங்க. அது டைம் வந்து சொல்ல முடில. அது எந்த டைம் எப்போ எடுப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஒரு 4-5 வண்டி புக்லைன் வந்து எடுத்துக்கின்னு இருக்கிறாங்க. அது எப்படின்னு ஒன்றும் புரியாது இருக்கு. அது இது வந்து பிரச்சனை வந்து இது வருஷம் இதில் இதுமாரி பிரச்சனை வந்துனே இருக்குது. அதனால் வந்து பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லேருந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த லாரி இப்படி போகிறதுக்கு எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் நேரி நடக்குது. அதுமாரி இந்த பள்ளம் வந்து ஒரு 200 அடி போட வேண்டியது 1000 அடி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் பிரச்சனை வந்து வருஷம் இந்த பிரச்சனை நடந்துதான் இருக்குது. எதுக்கு இந்த வந்து ஒரு முடிவே இல்லை இதுக்கு சார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி சுற்றி பார்த்தீங்கன்னா கல்குவாரி அதிகமாக இருக்குது, அடிக்கடி விபத்து நடக்குது. இதை தடுக்கிறதுக்கு அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது நாள் வரையிலே எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு சரியாக தெரியல சார். ஆனால் இந்த இப்போ அவர் சொன்ன மாதிரி 200 அடி போட வேண்டிய பள்ளத்தை ஒரு 800 அடி 1000 அடி போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. இதுதான் முக்கியமான காரணம். இப்போ இந்த பகுதி சுற்றிமாக பழவேலி, திருமகுடல், பழைய சிவரம், மதுர் பட்டான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட கல்குவாரி இருக்குது. இதனால் இந்த பகுதி மக்கள் என்ன மாதிரி பிரச்சனை சந்திச்சு வரீங்க தொடர்ச்சியாக? பொதுவாக டிரைவருங்க வண்டி வந்து பொறுப்பாக ஓட்டல. பசங்க ஸ்கூல் பசங்க நடமாடுங்கள பயந்து தான் பசங்க ஸ்கூல் நடந்து வேண்டியதாக இருக்குது. அதுனால் இப்போ பொறுப்பாக போன மாதிரி ஒரு 2 பேர் காலம் ஆகிட்டாங்க பைக்கில் மாட்டினேன். அதுவும் கோயில் ஒரு பொண்ணு சைக்கிளில் போச்சு, அதையும் ஏற்றிட்டாங்க. டிரைவரும் பொறுப்பு இல்லை. அது கவர்மெண்ட் வந்து இது பொறுப்பாக செய்து என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட இது தேவையில்லை விஷயம். இவ்வளோலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விவசாயம் பாதிக்குது. அது அப்புறம் போனால் கூட மக்கள் வரும் பாதிக்கும். இது வந்து தேவையில்லை பிரச்சனை அதிகமாக பண்ணுறது. இருந்தாலும் ஒரு மீடியமாக பண்ணலாம். கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கலாம் இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணலாம். இது ஓவராக பண்ணி வச்சுக்காங்க. இந்த கல்குவாரியில் இன்றைக்கு நத விபத்தில் ஒருத்தர் அவருடைய உடல் எடுத்திருக்காங்க உயிரிழந்த சொல்லிட்டு. மேலும் ஒரு 8 பேர் வந்து காயத்துடன் இருக்காங்க. மேலும் பலர் சிக்கியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. அவங்கள எப்போ மீட்க முடியும் முழுமையாக? இது ஒரு 5-6 நாட்கள் ஆகும் சார். ஏன், என்ன காரணம்? ஏன்னா மழை வந்து ஒரு 600 அடிக்கு சரிஞ்சிருக்கு மேலே இருந்து. அந்த 600 அடி இருந்தால் அவங்க கல்குவாரி அந்த கல்லுங்களை வெளியே எடுக்கிறது முடியாது. உடனுக்குடனே பண்ண முடியாது. 2 பொக்கலையும் தான் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. மனுஷன் டிராக்டரு ஒரு 3 லாரி சேதமாயிருக்கு. 2 லாரி அடியில் இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு. அந்த புக்லைன் வந்து 2 புக்லைன் தான் எடுக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. அந்த புக்லைன் வந்து 2 வண்டி எடுக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. ஃபுல்லா ஒரு 4-5 வண்டி எடுக்கிற அளவுக்கு இடம் இல்லை. அதனால வந்து 5-6 நாளோட அவன் அது எடுக்குது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் வந்து இன்றைய தினத்தில் விபத்தில் வந்து ஒருவர் உயிரிழந்திருக்கார். மேலும் 8 பேரை வந்து காயத்துடன் மீட்டிருக்காங்க. மேலும் வந்து பலர் வந்து அந்த இடிபாடுகளில் சிக்கி தொடர்ந்து வந்து மீட்பு பணியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அரக்கோணத்திலிருந்து வந்த தேசிய பேரிடர் மீட்பு பணித்துறை மற்றும் கமாண்டா போலீஸ் மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த விபத்தில் சிக்கியவர்கள் வந்து தொடர்ந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுவருங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லாரிகள் டிராக்டர் கிட்டத்தட்ட 8 வாகனமும் வந்து இந்த விபத்தில் சிக்கியிருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து மீட்பு பணியில் நடந்து வந்தாலும் கூட இன்றைய தினத்தில் பொறுத்தவரை அந்த விபத்தில் சிக்கி மாவட்ட நிர்வாகம் வந்து செவி சாக்கில் சொல்லிட்டு தான் மதுரை கிராம மக்கள் எல்லாம் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.